Ya una caña. ஜஸ்மி சச்சினின் விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன், அதாவது சிறப்பு வழிமுறையாக நம்ம ஐயா அவர்கள் மூலமாக நான் பாவ அகந்தை உணர்ச்சியை பிரித்து காட்டல் அப்படிங்கிற வழிமுறையில் ஐயா வந்து இந்த நான் உணர்ச்சி, இந்த நான் பாவம் தான் நம்மளோட ஒவ்வொரு விழிப்புணர்வு வாழ்க்கையாகவும் அன்றாட வாழ்க்கையாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம உள் திரும்பி இருந்து பார்க்கும்போது இந்த நான்பா உணர்ச்சியானது எப்படி வந்து தோன்றுது, அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி இன்றையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வரைக்கிற வியாழக்கிழமை வரையும் ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம், காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரையும், சாயந்தரத்தில் மாலை நேரத்தில் 5:30லேருந்து 7:30 வரையும் இன்டென்சிவாக நான்பா உணர்ச்சியில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற சத்சங்கமாகவும் அதை பார்க்கறதுக்கு உண்டான விளக்க முறையாகவும் செய்முறை விளக்கமாகவும் தியானமாகவும் வந்து ஐயா ஒவ்வொரு செயல்முறையும் நம்ம எப்படி வெங்காயத்தை தோலை குறித்து பார்க்குற மாதிரி பிரித்து காமிக்க இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து இன்டென்சிவாக நல்லா கவனமாக வந்து சத்சங்கத்தில் இணைந்துருங்க. மேலும் கேட்குற எல்லாரும் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். நாங்கள் இப்போ கீழ்பாக்கில் தான் இருக்கோம், சென்னை கீழ்பாக்கில் தான் இருக்கோம். நீங்கள் கலந்துக்கிறவங்க உங்களோட பேர், அது இல்லாமல் நம்ம திரு மாரியப்பன் அவர்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் இருக்குது, அவரை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து முன் அனுமதி பெற்று நீங்கள் வந்து கலந்துக்கலாம். உங்களோட பதிவு மூலமாக நீங்கள் நேராக வந்து சன்னிதிலையும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகள், இந்த சத்து சம்பந்தமான இந்த நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த உள்கடந்த விஞ்ஞானம் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். மேலும் இன்னைக்கு நேரடியாக சந்நிதிக்கு வந்து நம்ம மலேசியாவிலிருந்து ஐயா பக்கத்து வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா, முதல்ல உங்களை பற்றி நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நேரடியாக சந்நிதியில் நீங்கள் வந்து விளக்கம் பட்டுருக்கலாம், ஐயா கிட்ட விளக்கம் பட்டுருக்கலாம். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் தீபு, மலேசியாவிலிருந்து வந்திருக்கேன். கடந்த ஒரு 20 வருடமாக இந்த மனவியல் துறையில் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கருத்துக்களை வந்துட்டு நடைமுறையில் செயல்முறையில் அது ஒரு கோர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி அது கல்வியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்தில் வந்து நம்ம தொடர்பு வச்சுருந்தோம். அது பற்றியான சில விளக்கங்களை வந்து கேட்கணும். இந்த மனவியலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அது தெரிஞ்சிக்க நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய உங்களோட வீடியோலாம் நான் கேட்டிருக்கேன். இது வரதுக்கு முன்னே மாரியப்பன் சாரை கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி விஷயங்களெல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. அப்போ அதில் ஒரு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த வாழ்க்கை வந்து பொய்யா, நான் பார்க்கறது கேட்கறது என் நடைமுறையில் என் குடும்பம் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எதாக இருந்தாலும் சரி எல்லாமே பொய்யா, அப்போ எது தான் உண்மை, அப்போ இந்த வாழ்க்கையை போய் நானும் போய் இந்த உடலும் போய் மனமும் போயின்னா அப்போ நான் யார், இந்த மாதிரி கேள்வி வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே அது அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு என்கிட்ட. அப்போ இது தவறான ஒரு வாழ்க்கை முறையில் நான் ஈடுபட்டுட்டேனோ, இல்லை இந்த வாழ்க்கையை நான் தவறாக கொண்டு போயிட்டானா, இல்லை மற்றவங்க சொல்லி நான் வந்து அதில் திணிக்கப்பட்டிருக்கேனா மாட்டிக்கிட்டேனா, இதுக்கு என்ன விடுதலை எப்படி வெளியாகிறது அப்படின்னா, அப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அதை ஆடையணும் இதை ஆடையணும், கடைசியில் பார்த்தா அது எல்லாமே அகந்தியாக இருக்க, ஈகோவாக இருக்க, ஈகோஸ்டிக்காக இருக்க. அப்போ இவ்வளோ நாளாக இந்த ஈகோஸ்டிக்கில் தான் நான் வாழ்ந்துருக்கிறேன், இதிலே தான் போய் கடவுளை தேடி இருக்கிறேன், இதில் தான் போய் குடும்பத்தை தேடி இருக்கிறேன், இதில் தான் நான் வியாபாரத்தில் வரணும் சம்பாதிக்கணும் பணக்காரன் ஆகணும், அப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செய்யணும் தர்மம் செய்யணும், அப்போ இங்கே இவ்வளோ கொப்பியை வச்சுக்கிட்டு இது உள்ளிலேருந்து நான் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், அதனால தான் அடி மேலே அடி பிரச்சனை மேலே பிரச்சனையோ, அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு கண்டுக்கிட்டே இருந்தால் என்ன தான் ஆகுறது, உடம்பு முடியாமல் போதே மனசு முடியாமல் போதே, அப்போ இன்னமும் ஒரு பெரிய வண்டியை பாரமான வண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்க, நான் 100 சிசி 10,000 50,000 1,000,000 சிசியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்க, அப்புறம் எப்படி என்னோடய உறவுகள் என் குடும்பத்தில் என் மனைவி என் பிள்ளைங்க என் வியாபாரம் என்னுடைய நண்பர்கள் இந்த மக்கள் கூட உறவு எப்படி இருக்கும், எப்போதும் ஏமாற்று வேலைகள் கஷ்டங்கள் பிரச்சனை கொடுக்கறது மற்றவங்களை நோக்கம் அடிக்கிறது இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு, இது என்ன ஒரு வாழ்க்கையா, இது என்ன வாழ்க்கை, இது
இப்படிப்பட்டவான ஒரு குழப்பம், இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள், அதை தேடி நிறைய விஷயங்களை தேடி போயிட்டு தான் இருக்கிறோம். ஆன்மீகமா இருக்கட்டும், மனவியலா இருக்கட்டும், அது ஒரு கல்வியா இருக்கட்டும், அது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், தேடி 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 திரும்ப திரும்ப அதே சூழல தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது பாவமா புண்ணியமா இந்த மாதிரிலாம் ஒண்ணு வருது. அப்போ நிறைய பாவம் செஞ்சிட்டனோ, நிறைய பேருக்கு நான் நோக்கம் அடிச்சிட்டனோ, நிறைய பேரை நான் ஹர்ட் பண்ணிட்டனோ, இல்ல நான் என்னுடைய பொறுப்பை, என்னோட பொறுப்பு, என் கடமையை நான் சரியா செய்யலையோ, அப்பனா நான் வந்து ஒரு மனிதனாக இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அப்ப மிருகத்தனமா இருக்கிறானா. இந்த மாதிரி கேளுகள் உங்களுடைய வீடுகள்ல கேட்க 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 எனக்கு என்னோட நண்பரை நீங்க கேட்கலாம், விடிய விடிய கேட்பேன், விடிய விடிய பாருமே சாரும் சொல்லுவாரு, நான் சார் உங்களை விடிய காலம் தான் பிடிக்க முடியுதுன்னு. எவ்ரி உங்களை வாழ்க்கை உன் கையில, நீ தேடி கொண்டிருக்கும் கடவுளும் உனக்குள்ளதான் இருக்கு, எல்லாம் சொல்றாங்க சரிதான். ஆனா எது ஒண்ணு தடையா இருக்கு, எது ஒண்ணு என்னை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாம இருக்கு? ஏமாற்றப்பட்டுட்டனா, ஏமாற்றப்பட வச்சிருக்கனா, இல்ல சரியா நானே இதுக்கு அப்போ என்னோட கர்மாவா இருக்குமோ, போன ஜென்மத்தோடைய விஷயமா இருக்குமோ? அப்ப போன வருஷம் விஷயமா இருந்துச்சுனாக்கா ஏன் என் மகன் பிள்ளைய பாக்குறேன், சிறு வயசுல பாக்குறேன், போன ஜென்மத்தோடைய பாவங்களோ அது கேரியான் பண்ணிச்சுன்னா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, சந்தோஷமா விளையாடுறாங்க, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை கூட என்னால் வாழ முடியலையே. அந்த என்னோட பையனோட வாழ்க்கை, ரெண்டு பையனுங்க இருக்காங்க எனக்கு, அவங்க வாழ்க்கை கூட என்னால் வாழ, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, வீட்டுல நாய்க்குட்டி சந்தோஷமா இருக்கு, வீட்டுக்கு வந்தா அது வர வைக்குது நம்மள, ஆனா வீட்டு நூல்கள் அவ்வளவு வர வைக்க மாட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே, நாய்க்குட்டி நான் தான் வாங்கினேன், பிள்ளைக்கு நான் தான் காரணம், ஆனா நான் சந்தோஷமா இல்லையே, பாரமா இருக்கேன். இப்ப இங்கதான் அந்த தவறு நடந்துகிட்டு இருக்கு. ஆன்மீகத்துல போனாலும் இப்படிதான் நடக்குது, மனுவியில போனாலும் எது எதா இருந்தாலும். அப்ப அது நான் வந்து அது தவறு நான் சொல்லல, எது சரி எது தவறு நான் அதை எடுத்துக்கல, எனக்கு உண்மையை காட்டு. அப்ப இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, இதுக்காக நாங்க நிறைய பிளான் பண்ணணும், நாங்க மூணு பேரும் சரி எப்ப போகலாம் எப்ப போகலாம், ஏன்னா அவங்க வேலை செய்யறாங்க, லீவு அதுக்கான கிடைக்கணும், அதுக்கான நேரம் வரணும், இங்க கொண்டு வரத்துக்கு கூட ரொம்ப சிரமமாதான், சிரமப்பட்டோம் இங்க வர்றதுக்கு, ஏன்னா அவ்வளவு தடைகள் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் மீறி ஒண்ணு நடந்திருக்குன்னா அது ஒரு சக்தி தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய ஆர்வல் ஆசி மற்றும் மாரிப்பன் சார், குமரேசன் சார்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன், பேர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம போய் பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கணும் இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னா எல்லாம் தெரியாச்சு, என்ன மாதிரி கல்வி, என்ன மாதிரி பயிற்சிகள், என்ன மாதிரியான தியானங்கள், என்னென்னமோ தியானம் பேர்ல குண்டலினி காயக்கால்பம் எல்லாம் போயாச்சு. அப்ப இவங்களுக்கு சக்தி இல்லையோ, இல்ல இவங்க கொடுக்கற பயிற்சிக்கு சக்தி இல்லையோ, அப்ப நான் உட்காந்து செய்யும் போது இவ்வளவு விஷயம் வருத, அப்புறம் நான் செய்ய யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா, நான் எதுக்கு அங்க உட்காந்துட்டு வெயிட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வருஷமா அவங்க கொடுத்த பயிற்சி முறை சரி இல்லையோ, இந்த மாதிரி சந்தேகம்லாம் உள்ளுக்கு வரும். ஏன்னா அது பயிற்சி நல்லா சக்தி இருந்துச்சுன்னா என்ன மாத்தி இருக்கணுமே. அப்ப இந்த சுலபம் பத்தி பேசும்போது இப்ப அதுதான் எல்லாம்னாக்கா, ஏன் அது விட்டு வைக்கிது இந்த மனசு, அதுவும் அதுதானே செய்யுது, ஏன் அது வந்து அந்த மாதிரி செய்யணும், ஏன் என்ன அந்த மாதிரி குழப்பத்துல கொண்டு போ, அப்ப அதுவும் இன்னமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கு, அதுவும் எனக்கு எதிரியா தான் இருக்கு, என் சுலபமே எனக்கு எதிரியா இருக்கு, இல்லைன்னா ஏன் அது அது விடணும், அந்த மனசை ஏன் அப்படி அழைய விடணும், ஏன் என்னை வந்து இப்படி படுத்தணும். அப்ப ஒரு சமயம் இது வந்து போன பிரிவியோடைய இதா இருக்குமோ அப்படிலாம் வருது. இந்த மாதிரி கேடோட நிறையா இருந்துச்சு. இது குறைந்தது ஒரு 3-4 மாதங்கள் உங்களோட வீடு ஐயா நான் யார், அப்புறம் வந்துட்டு சொல்ற பி இந்த மாதிரி நிறையா பார்ட் 1 பார்ட் 2 இந்த மைண்டு பற்றியெல்லாம் நிறையா இருந்துச்சு, எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி இங்கே போய் தான் பார்ப்போமே, கடைசியாக ஒரு முறை மோதி பார்ப்போமே. அப்போ அதுவும் கேள்வி கேட்டேன், மோதிரம் யாருன்னு கேட்டேன், ஏதோ நீங்கள் எப்போதும் சொல்லுவீங்க யார் போகிறா யார் மோதிரா அப்போ இந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்குறேன் போகிறேன். அப்போ நிறைய டைட்டில் உட்காந்துருக்குறேன், அப்பாவாக இருக்கிறேன், ஒரு இடத்துல லீடராக இருக்கிறேன்,
ஒரு இடத்துல நண்பரா இருக்கிறேன், இந்த இவ்வளவு வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன், நான் தான சூப்பர் ஸ்டார். ஆனா சூப்பர் ஸ்டாரா இல்லையே வாழ்க்கையில, சூப்பர் ஸ்டாரா இல்லையே. அப்ப நம்ம யாரும் யாரும் சூப்பர் ஸ்டார் சொல்றோம், அப்ப எல்லாரும் வாழ்க்கையிலும் தான் நடக்குது. அதே மாதிரி ஒரு 20 வருடத்துக்கு மேல நான் பார்த்த வரைக்கும், என் நண்பர்கள் மற்றவங்களா நான் பார்த்த வரைக்கும், யாருமே அந்த சுரூபத்தை அடைஞ்சி இப்ப நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லி ஒரு ஆளு கூட நான் பார்த்ததில்ல, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துதான். ஏன்னா நானும் எல்லாரும் போறேன், நானும் பார்த்தேன் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குமோ, உண்மை 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 அறிதல், உன்னை அறிதல், மெய்ப்பொருளை அறிதல், இப்படி சொல்லி சொல்லி காலம் தான் போகும்போது கடைசியில இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோம். இது கடைசி வரைக்கும் கிடைக்காது போல இருக்கு, எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது அதுதான் இந்த தாபத்தினுடைய எல்லைக்கு வந்திருக்கீங்கல்ல, ஆமா, அபிப்பனுடைய எல்லைக்கு, அதுவே வந்து குரு ரூபமா உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஆமா, இப்ப நான் அதிர அதிர நான் சொல்றேன், நான் பப்ளிஷ் கூட பண்றேன், 11 வயசுக்கு நான் ஞானம் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்றேன். என் அகந்தை அழிய பெற்றது, மனம் ஒழிந்தது அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது மட்டும் இல்ல, அங்கேருந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து 61 வயசா இருக்கு, சரிய 50 வருடங்களா இன்டென்ஸா, எவன்டா இருக்கான் உள்ளன்னு பார்த்தாச்சு, எவனுமே இல்லை, ஸ்கின்ல இல்லை, எண்ணத்துல இல்லை, உணர்ச்சியில இல்லை, கவனத்துல இல்லை, எந்த விவகாரம் பண்றவனும் எவனுமே இல்லை, எதுவுமே இல்லை வெளியில. ஏன்னா எல்லாம்னு சொல்ற மாதிரி ஆன்ம பொருள் இல்லை, ஆன்ம பொருளே இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நம்ம திரிபுற்று வெளில வந்துட்டோம், வழி தெரியாம சமுதாயமும் வழிகாட்டல, இந்த 2000 வருட ஆன்மீகமும் வழிகாட்டல. ஏன்னா மகான்கள் வந்து தரிசிச்சாங்க, உணர்ந்தாங்க, அவங்க அந்த சுரூப நிலையில எல்லா மதத்துல இருந்த எல்லா மகான்களும் அற்புதமா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கம்யூனிகேஷனுக்கு வெளியில வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அந்த கேட்குற ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சமுதாயம் வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய கட்டன் போட்டு ஒரு டார்பாலின் போட்டு மறைச்சு வெளில எங்கேயோ அழிச்சிட்டு போயிடுச்சு, புத்தி வழியா மனம் வழியா. ஏன்னா நம்ம புத்தி மனமா தான் இருக்கும், விழித்து கொண்ட விழிப்பு நிலையில் வாழும் மனிதன் வந்து புத்தி மனம், அவன் வந்து அப்படியே ஒவ்வொரு க்ஷணமும் வந்து எழுந்துன்றதுலேருந்து தூக்கத்திலேருந்து எழுந்துன்றதுலேருந்து, அதுதான் கட் ஆஃப் பாயிண்ட். அந்த சைடு ஒன்று இருக்கு, அந்த பக்கத்தை பார்க்க விடாம எழுந்துன்றதுலேருந்து காத்தால பல் தேக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அவனை வந்து பௌதீகமா பொருள் நாட்டமா அவன் தான், அந்த உடல் தான் அவன், அந்த எண்ணங்கள் அந்த உணர்ச்சிகள் தான் அவன் அப்படின்னு அதுலேருந்து பிரிக்க விடாம, இதுக்கு நாங்கள் புது புது ஐடியாஸ் கொடுக்குறோம் சொல்லிட்டு எல்லாரும் வெளிப்பக்கமாக தள்ளிட்டாங்க. ஏன்னா மதங்கள் எல்லாம் உணர்த்தினதெல்லாம், மகான்கள் உணர்ந்ததெல்லாம் வந்து இது வன்று, இந்த மாதிரி ஒரு நானுக்கு வந்து இருப்பே இல்லை, மைத்ரேயான்ற நானுக்கு ஒரு தனி இருப்பே இல்லை. இந்த ரூம்ல வந்து 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா 10 உருப்படிகள் இருக்க மாதிரி இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். பட்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற மீடியம் அது பேர் மனம், அந்த மனம்ன்றது ஒரு பொருளே இல்லை, ஒரு பசு கூட தெரியுது அது, ஆனால் உள்ள ப்ராசஸிங் கிடையாது. இப்படி அறிவு நிலையும் ஜட நிலையும் அதோட சந்நிதியில அதோட பவர்ல அதுவாகவே அதுவே தான் வருது, இந்த அறியாமையா வருது கூட அதுதான், இந்த மனமா இருக்கிறது கூட அதுதான். ஏன்னா அது இல்லாம ஒரு இடம் இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து செஷன் பை செஷனா இன்னும் டீப்பா போவோம், புரியுதுங்களா? டீப்பா போவோம், என்ன பண்ணணும், பண்ணுபவன் அற்ற செய்தல் ஒண்ணு இருக்கு, செய்பவன் அற்ற செய்தல் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் செய்பவன் இல்லைன்னு உணர்றதுதான் செய்தல், ஃபர்ஸ்ட் செய்தல், செய்பவன், பார்ப்பவன், கேட்பவன், சந்தேகப்படுபவன், வாழ்பவன், தூக்கத்துல வாழ்பவன் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் இல்ல, ஆன்மீகம் இருக்கா, நாத்திகம் இருக்கா, ட்ரைனிங் இருக்கா, ஏதாவது இருக்கா, ஏதாவது இருக்கா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கம் வந்து ஒரு வெட்டி வேஸ்ட், தூங்கி வந்து சோம்பேறி மாதிரி தூங்கி பொழுத கழிச்சு பணம் சம்பாதிக்க தெரியல, திட்டம் போட தெரியல, நாட்டை பத்தி அதை பத்தி இதை பத்தி அதெல்லாம் பத்தி பண்றவன் யாருப்பா? அது இல்லை மூட் பாயிண்ட் இல்லையா? எதையோ எவனாகவோ ஒவ்வொரு க்ஷணமும் இருப்பவன் எவன்,
இதெல்லாம் நம்ம வந்து 20 அவர்ஸ் ஆஃப் இன்டென்ஸாக பார்த்துடுவோம். எல்லா சந்தேகங்களையும் டிபேட் பண்ணுங்க, பிரசன்ட் பண்ணுங்க, நல்லா தெளிவடைங்க. அப்புறம் என்ன பண்ணணும்ன்றத வந்து கண்கள் வந்து திருத்தி அமைக்கப்படும் தானாக. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உடையிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவு, கிளாரிட்டி. உங்க உள் பார்வை தான் முக்கியம், இந்த கண் பார்வை முக்கியமே இல்லை. இந்த உடல் வந்து மனத்தினுடைய கொத்தடிமை, மனம் வந்து புத்தியுடைய கொத்தடிமை. புத்திக்குள்ள வந்து நானுன்ற அகந்த பாவம் ஒரு ஸ்பார்க் மாதிரி பிரம்மாண்டமான உங்களுடைய கம்ப்ளீட் பாஸ்டை வச்சுக்கிட்டு, உலகத்தோட பாஸ்டையும் வச்சுக்கிட்டு, புரியுதா? அந்த ஒரு அந்த ஸ்பார்க்ல, அந்த ஸ்பாட்ல வந்து சர்வ பிரபஞ்சம் நிக்குது. அந்த சயின்ஸை நம்ம பார்த்துட்டோம்னா அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம், நான் பாவ அகந்தை உணர்ச்சி பிரித்து காட்டல், அதுவே கடத்தல், புரியுதுங்களா? அதுவே உள்திருப்புதல் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃபுல்லா கடத்தல், அப்புறம் அங்க இருந்துட்டே எப்படி ஃபங்க்ஷன் பண்றது? அப்ப நீங்களே ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாம், உங்க மனமா நீங்க ஃபங்க்ஷன் பண்ண மாட்டீங்க, உங்க உணர்ச்சியா ஃபங்க்ஷன் பண்ண மாட்டீங்க. பட் ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் பூரா அற்புதங்களும் அதனுடைய ஆளுமையில தான் கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த 750 கோடி மக்கள் என்ன பண்ணாலும் அதை பத்தி அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? இந்த பூமி வந்து ஒரு தூசுக்கும் கீழே இருக்கு, அது முன்னாடி, அதனுடைய சந்நிதி முன்னாடி. ஏன்னா இவங்க கண்டுபிடிச்ச சயின்ஸ் பிரகாரமே நம்ம போகலாம். நம்மளுடைய பிசிக்கல் சயின்சஸ் பார்த்தீங்களா, நாசா ஸ்பேஸ் சயின்ஸ்லேருந்து, காஸ்மாலஜிக்கல் சயின்ஸ்லேருந்து, அப்புறம் பயோஸ்பியர்லேருந்து, பயாலஜிக்கல் சயின்ஸ்லேருந்து, உயிர் எங்கேருந்து வருது? அடிப்படையில் இது நாள் வரைக்கும் ஏதானும் ஒரு துறை, ஏதானும் ஒரு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ், உயிர் இங்கேருந்து வந்ததுப்பா, கரெக்டா? இந்த இடத்துல இருந்து வந்ததுப்பா, இதுதான் இப்போ உயிர், உயிரினுடைய சோர்ஸ் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹார்ட்டை மாற்றுவாங்க, கிட்னியை மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றுவாங்க, இன்டஸ்ட்ரைன்ஸ் எல்லாத்தையும் மாற்றுவாங்க, பிரெயினை கூட மாற்றுவாங்க. பட் யாருக்கு மாத்துறாங்க? அவனுக்கு எசென்சியலா இந்த பிசிக்கல் லைஃப், இஸ் இட் த ரியல் லைஃப்? ஈவன் திஸ் பிசிக்கல் லைஃப் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ், இதனுடைய சோர்ஸ் என்ன? அது கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அடிப்படை இதுதான் நம்ம எல்லாத்துக்கும், எல்லாமே என்ன எதை வச்சு பயப்படுறோம்? உயிரினுடைய போக்கை வச்சுதான் இல்லை பயமே, கரெக்டா? அடுத்த தாட்டுக்கு நான் இருப்பேனோ இல்லையோ, இந்த தாட்டு எனக்கு ஈடேறணும், நான் சந்தோஷமா இருக்கணும், ஸோ எல்லாமே ஃபிக்ஷனெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபிக்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம சயின்டிஃபிக்காக இந்த 20 செஷன்ல 21 அவர்லையும் பார்த்துருவோம், சரிங்களா? வணக்கம் ஐயா, பேர் கார்த்தி. கார்த்தி, எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஐயாவோட வீடியோ வந்து எனக்கு தேவ் மூலிமா தான் எனக்கு தெரியும், அவர் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது அது அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நிறையா கோர்சஸ் போயிருக்கேன், மைண்ட் கோர்சஸ் மாதிரி. ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் போகும்போது செய்வேன், அந்த மைண்ட் கோர்சஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு வருவேன். ரொம்ப அது அது அந்த பயிற்சி கொடுத்தாங்கன்னா அதில் இறங்கி செய்வேன், சுவிசாக செய்வேன். ஆனால் செய்யும்போது செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் இன்னும் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு ஒன்று வரும். இல்லையா, அவர் அவர் சொன்னார், அவர் நீங்கள் செய்யுங்க, 21 நாள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது 21 நாள் செய்வோம், அதோட கூட செய்வோம் அப்படின்னு நல்லா விடுங்கால இறங்கி எல்லாம் செஞ்சுட்டு, ஏன்னா அந்த செஞ்சு முடிஞ்சு நான் வெளியே போகும்போது ஒரு பிரச்சனை வருவான், செஞ்சு முடிச்சுவேன், அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை. அப்போ அதில் ஒன்று இன்னொன்று சொல்லுவோம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை அப்படி தான் வரும். இப்போ இந்த பயிற்சி செஞ்சிட்டல நிறைய பிரச்சனை வரும், இனிமேல் சால்வ் ஆகும். இது நீ சால்வ் பண்ணுறதை வச்சு தான் அந்த பயிற்சியில் வந்து நீ முன்னேறிக்கா இல்லையான்னு சொந்தமாக அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நானும் யோசிப்பேன், ஓ அப்போ இது வந்து நமக்கு சோதனை, அப்போ இதை நம்ம வெல்லணும் அப்படி சொல்லி ஒவ்வொன்றா நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்பயும் எனக்குள்ள என்னமோ ஒன்று சொல்லும், இது வந்து சரி, இன்னமும் ஒரு சரியில்லை, அது எதுவும் ஒன்று சொல்லும், பட் நான் அதை கேட்க மாட்டேன், சரி கொடுத்துட்டாரு இதை நம்ம செய்வோம் அப்படி சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்ட் பரவாயில் செஞ்சுருக்கேன். செய்ய செய்ய இப்போ இது ஒரு செஞ்சிட்டேன்னா அடுத்தது ஒன்று வரும்ல, அடுத்ததுக்கு போயிடுவேன். அப்போ நான்
அப்போ நான் இவன் சொல்லுவேன், ஆமாம் இவங்க கூட சுட்டு வந்து பேசுவாங்க, இவங்களுக்கு கேட்டால் தெரியாடா, நான் செய்யும் போது எனக்கு தானே தெரியும். அப்படி இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அவர் பேசினா கூட எனக்கு அப்படி தான் தோணும், நிறைய செஞ்சுட்டு வாடா கூட நடக்க மாட்டேது, இது கோட் சுட்டு வந்து பேசுவாங்கன்னா இவனுக்கு நடந்திருக்கா, எனக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு நிறைய இதெல்லாம் வரும், நிறைய யோசிச்சுப்பேன் என்ன ஆக்சுவலி அப்படின்னு. அப்போ ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு ப்ரொசஸ் ஆகும். அப்போ நானும் நினைப்பேன், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க இதெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க சொல்ல அவன் நல்லா இருக்கான், மேபி நான் சரியில்லையோ, நான் ஏதோ தவறான இதில் போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் வரும். அப்போ எங்கள் ஃபேமிலியில் யாரும் போலியே அந்த மாதிரி, நான் மட்டும் தானே போகிறேன், ஓகே வா அப்படின்னு. அப்போ எப்பவுமே சொல்லுவார், நீ வந்து உன்னை ஏசு சொன்னால் நீ ஜட்டு செய்வேன், நீ எதுவும் மாற்றி மாற்றி செய்வானால அப்படி சொல்லுவார், மேபி நான் வந்து தவறாவோ, மேபி என்னோட சரியில்லையோ நான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அப்பயும் நான் பயிற்சி போயிட்டு இருப்பேன், ஒரு நிறைய பயிற்சிகளை செய்யும்போது நான் போய்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அதுக்கு இந்த மைண்டெலாம் செய்யும் போதே, ஆனால் நான் வந்து அது செய்யறனால, இப்போ நான் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் செய்வேன், நான் ஆரோக்கியமாக இருக்கப்பெல்லாம் செய்யும்போது, ஆனால் அந்த உணர்வு நல்லாயிருக்கும், சம்திங் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணது அது நல்லாயிருக்கும். அப்போ ஓ அப்போ நான் செய்யணும், அப்போ நான் அது செய்யதான் அப்பா அது வந்து அதுவாக நான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி, நீ எது நினைக்கிறாயோ எதுவாக அதெல்லாம் செய்வோம், சரி இது செய்வோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் செஞ்சு எனக்கு ஃபீலிங் நல்லா இருந்திருக்கு, அந்த ஃபீலிங் நல்லா இருக்கு, ஆ ரைட்டு இன்னும் நல்லா இருக்கு, ஓகே அது என்ன தான் நடந்தோம், வெளியே எதாவது பிரச்சனை கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகே இதை நம்ம கண்டினியூ பண்ண, அது பேசிக்கோட இது நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த கட்டம் அப்படி போகும்போது, எப்படி போகும்போது அந்த ஊனா ஊனா போகும்போது, அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், அப்போ நம்ம இதை விட்டுருவோம், அப்போ அந்த பிரச்சனையில் அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம், அப்புறம் இங்கே ஒன்று ஒரு சொல்யூஷன் வரும், அப்போ இங்கே ஒருத்தர் வந்து பேசுவார், அப்புறம் திருப்பியும் பூஸ்ட் பண்ணுவோம், திருப்பி நம்ம போவோம், திருப்பி இன்னொருத்தர் வந்து பேசுவார், திருப்பி பூஸ்ட் பண்ணுவோம், திருப்பி அடி விடுவோம், என்னன்னா அது மாற்றி மாற்றி இங்கே போனால் இவர் கொடுக்குறாரு, கொடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுமா, எனக்கு வந்து நான் விடுதலை பெறணும். அப்போ நான் என்ன கேட்பேன்னா, ஆக்சுவலி அப்போ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் தருங்க, பிரச்சனை வருதுன்னா சொல்யூஷன் தருங்க. அப்போ பிரச்சனை வருது சொல்யூஷன் வருது, பிரச்சனை வருது சொல்யூஷன், அப்போ எப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். அப்போ என்ன சொன்னாங்க, நீ இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்போ கரெக்ட், இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குமா, ஓ அப்போ இதான் நான் வாழ்க்கை, அப்போ நம்ம சோல்வ் பண்ணுவோம், ஐயோ போச்சுடா அப்படின்னு நிறையா நம்மளுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு, அது என்ன சொன்னால் ஒரு இறுக்கமாக வந்துடும், ஐயோ அப்போ என்னடா எதுக்குடா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் அப்போ தோணும், திடீர்னு சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், என்னடா அதையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு ஒன்று தோணும், அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்குமே, அப்போ இது தவிர்த்தில்லையா, அப்போ கல்யாணமா, அப்போ லவ்வா, இந்த மாதிரி இவ்வளோதானா, இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு நமக்குள்ளே நிறைய தோணும். ஆனால் நம்ம எல்லோரும் கூட இருப்போம், பட் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணாது, நம்ம உண்மையிலே இல்லையே, நம்ம இன்னும் நடிக்கிற மாதிரி இருக்கும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசு, ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி பேசு, எல்லாம் பிடிச்ச மாதிரி பேசு, நம்ம இப்படி தோணும். பட் நம்ம முன்னுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனால் நம்ம அதை பார்க்க மாட்டோம், சில நேரத்தில் பிள்ளைங்களோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் நம்ம வந்து எனக்கு என்ன வேணும், இந்த உலகத்தில் உனக்கு வேணும்னா நீ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்போ ஆன்மீகத்தில் வரும்போது தான், இந்த ஆன்மீக குருலாம் வரும்போது தான், இல்லை நீ கடந்து சொல்லணும், நீ வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா வந்து தியானமா, தியானம் ஒன்று இதுடா புதுசாக இருக்கு சொல்லி தியானத்தில் உட்காரும்போது உட்காந்தா நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், இந்த பயிற்சி பண்ணணும்னா அப்போ நிறைய வருது, இதடா உட்காந்து கருவுள்ள என்னென்ன மூலம் வருது, சாப்பிட்டியா, நீ அங்கே வீடு கட்டியா, இல்லை வீடு புட்டு புட்டியா, இல்லை அங்கே என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படிலாம் நிறையா ஒடுக்குது, இல்லைடா இது இவர் உட்காந்து இந்த பயிற்சி செஞ்சால் நீ கடவுள் அடைஞ்சால அப்படி சொன்னார், சரி உட்காந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தா இதில் நிறையா விஷயங்கள் வருது, உட முடியல உள்ளே போக முடியல, ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல, சரி உட்காந்து ஒரு நிமிஷம் பார்ப்போம், ஒரு நிமிஷம் கூட அவ்வளோ தாட்ஸ் வருது, அவ்வளோ விஷயம் பிப்பரா இவ்வளோதான் உட்காருது அப்படின்னு, சரி உட்காந்து தான் பார்ப்போமே அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் செய்யலாம், அப்போ நாலாவது நாள் இல்லையே ஒன்றுமே நடக்கலையே, அப்போ அந்த சொல்லுங்க ஒன்றுமே நடக்கலையே, அப்போ இது 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 வந்து பவர் இல்லை, இது சக்தி இல்லை, அப்போ அவருக்கு சக்தி இல்லை உங்களுக்கு அவரு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கேள்வி வரும், ஆனால் அவர் மட்டும் எப்படி, அவருக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சு, அது பேசு குருக்கு வந்து எப்படி கிடச்சிச்சு, அப்போ நமக்கு கிடைக்காதோ, அப்போ நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு, என்ன சரி நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், மேபி அதனால தான் கிடைக்கல போல இருக்கு, அப்போ நம்ம புண்ணியம் செய்யணும் போல இருக்கு, அப்போ புண்ணியம் செய்யணும் என்ன செய்யணும், இந்த மாதிரி கேள்விகள் நிறையா வரும்போது அப்போ என்ன நினச்சேன், அப்போ இந்த வாட்டி நமக்கு இதெல்லாம் இல்லை போல இருக்கு. அப்போ கடவுள்னா அப்போ யாருடா கடவுள், ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது நீங்கள் கும்பிடு இல்லைனா அது வந்து இது பண்ணுவோம், எனக்கு அறையவே பிடிக்காது சாமி கும்பிடுறதுல போய் பின்னுக்கு போய், ஆனால் அது வந்து எனக்கு வந்து தப்பாக தெரிஞ்சிச்சு, அப்போ வந்து எங்கள் அண்ணன்லாம் சாமி கும்பிடும்போது தப்பாக தெரிஞ்சு, ஆனால் ஒரு கட்டம் வரும்போது என்ன இல்லையா, அது வந்து நான் வந்து எனக்கு பிடிக்காத நான் செஞ்சுருக்கேன், அப்போ ஏதோ ஒன்று அந்த நேரத்துலேயே வந்து ஏதோ ஒன்று உணர்த்திருக்கு, நீங்க வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒண்ணு இது பண்ணிருக்காங்க, நீ கும்பிடும் போதோ கோயில், ஆனா நான் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன், இந்த கட்ட பூசாரி எல்லாம் ஆயிருக்கேன், அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல ஆகும்போது அது வந்து ஒரு அகதியா இருந்துச்சு, ஒரு நான் வந்து ஒரு கட்ட பூசாரி என்ன
பார்க்க வராங்க அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும், ஒரு இதெல்லாம் இருக்கும், பிம்பம்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இப்ப ஆஃப்டர் இந்த ஆன்மீகம்னு வரும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. உண்மையிலே வந்து நம்ம அடைய முடியுமா, இது வந்து ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு எனக்கு உண்மையிலே புரியல. அப்ப இவர் நிறைய வீடியோக்கள்லாம் எனக்கு வந்து கொடுப்பாரு, ஜக்கி அவரோட ஜக்கி குருவோட எல்லாம் போயிருக்கேன், அதெல்லாம் சிங்கப்பூருக்கு நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கேன். போகும்போது அப்ப இவர் தான் சரி, அப்ப இவரை பின்பற்றுவோம் சொல்லும்போது அப்புறம் அது நமக்கு அவரும் அது மைண்டை தான் கொடுப்பாரு. சரி இப்படிமா திருப்பி மைண்டு தானே கொடுக்குறாரு, திருப்பி மைண்டை தான் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய குருமார்கள் வரும்போது செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அப்போ இது இந்த விஷயம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அதோட தீர்வு கிடையவே கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இது என்னமோ சரியில்லை, அது என்னமோ ஒன்று சொல்லுவோம் பட் அதை கண்டுக்க மாட்டேன், அது வந்து நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன். இல்லை நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நிறைய கேள்வி வந்து சில நேரத்தில் வந்து எனக்கு தெளிவோம், ஆக்சுவலி நம்ம இறந்துட்டோமா எங்கே போவோம், அது எங்கே போகுது, சரி கொஞ்சம் யோசி அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அது எங்கே போகுது, ஏன் திருப்பியும் திருப்பி எங்கேருந்து வருது, இது எங்கேருந்து வருது, அப்போ இது அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு வரும். ஆக்சுவலி உண்மையிலே நம்ம எங்கடா இருக்கோம் இப்போ அப்படின்னு ஒரு இது வரும், உண்மையிலே எங்கே இருக்கோம் அப்படி நிறைய எனக்கு வரும். அப்போ இப்போ நீங்கள் தூக்கம் சொல்லும் போது ஒரு அந்த இது இருக்கும்போது அப்போ அந்த தூக்கத்தை பற்றி நீங்கள் பேசும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த தூக்கத்தை பற்றி. ஆமாம் நம்ம தூங்குறோம், ஆனால் சொல்லுவாங்க நீங்கள் தூங்காத நிறைய தூங்காத போய் உழைக்கணும் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க, அது சரி. ஆனால் இந்த தூக்கத்தில் மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு நிறைய, அப்போ நான் தூங்கும் போது எங்கே இருக்கேன், என்ன நடந்திருக்கு, அப்போ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அப்போ சொன்னது சரி இந்த மாதிரி இந்தியாவில் ஒன்று இருக்கு, அப்போ நான் சொன்னேன் நம்ம போவோம், இது 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 போய் நம்ம என்னான்னு நான் பார்க்கணும், எனக்கு நான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த முடிவு எடுத்தது. ஆனால் கரெக்டாக இந்த ஆகஸ்ட்டில் பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாம் சரியாக நடந்துச்சு, சரி இது போய் தான் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நான் வரும்போது அங்கே நான் வந்து அந்த அங்கே நான் அங்கே வந்து திரும்புகிறேன் உங்களை பார்த்துடும், எனக்கு அப்படியே ஒரு உங்கள் ஃபேஸில் எனக்கு நான் விட்டு சொன்னேன் அப்படி எதுவும் ஒன்று இருக்குது, ஆனால் அது அது என்னன்னு தெரியும், எனக்கு என்னமோ ஒரு சம்திங் ஒரு வந்து என்னமோ சொல்ல வராரு, ஆனால் அது கரெக்டாக ஏன்னா அவர் ஃபேஸ்லையும் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கரெக்டாக ஒரு கூ அந்த பேசுகிற விதமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன் இதுவும் சம்திங் அவர் வந்து இது இருக்கு, அதான் நான் வரும்போது அது உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஃபேஸில் வந்து அந்த ஒரு அந்த ஒரு இது எனக்கு பட்டுச்சு. அதனால தான் அது சரி வந்து என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிதான் வந்திருக்கேன். அதனால சரி அதாவது இந்த அந்நியப்படுத்துதல் வந்து எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளை அந்நியப்படுத்திடுவாங்க, ஒரு இப்போ நம்ம நம்மளுக்கு பிறந்த குழந்தை கூட நம்மளை பார்த்து இப்படி ஏங்கி தானே நிற்க வைக்கிறோம், அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்கலையே. ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு ரெண்டு வயசு குழந்தை கூட அம்மா அப்பா அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி நின்றுட்டேன், அம்மா நான் பசிக்குது பசிக்கலை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு எங்கேயோ சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். புத்தியில் ஒரே தள்ளாட்டம், குழப்பம், சந்தேகம், இன்னும் ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டின்னா என்ன, அப்சர்வர் இருந்தால் தானே அப்ஜெக்டிஃபை பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், கரெக்ட். நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடலினுடைய உயிரினுடைய இருப்பே வந்து உங்களை பார்த்தல் மூலமாக தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன், கரெக்டா, கரெக்டுங்களா? நான் மாத்திரம் தனியாக இருந்தேன்னா எனக்கே பயமாக இருக்கிற லெவலுக்கு பண்ணிட்டாங்க நம்ம, கரெக்டா? தனியாக ஒரு குழந்தைய கூட நம்ம விட்டுட்டு போக மாட்டேன்றோம். நீங்கள் பார்த்துக்கிறது கொஞ்சம் இருங்க, ஒரு மூணு மணி நேரம் இருங்க, நான் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து விட்ட அம்மையாவது உட்கார வச்சுட்டு போகிறாங்க. ஏன் அந்த உருவம் காட்சியை வந்து அவன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த பக்கத்து விட்டு ஆயா நம்மளை பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா புத்தி சார்பாக மனசார்பாக அப்சர்வர் வந்து கிளீனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது உடம்பு தான் பௌதீக உயிர் தான் இதை கடந்து வாழணும் கிடையாது, கரெக்டா? இதுலேருந்து தானே மிஸ்டேக் ஆரம்பிக்க முடியும். அதை கடந்து நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில் மனித சமுதாயமே தூங்கவும் போகுது. அந்த இடத்துல பிறந்தவனே இல்லை. ஸோ பிறந்தவன் எதோட பிறக்கிறான், எண்ணங்களா பிறக்கிறான், உணர்ச்சிகளா பிறக்கிறான், பார்ப்பவனா பிறக்கிறான், கதாபாத்திரங்களா பிறக்கிறான், காலமா பிறக்கிறான், தேசமா பிறக்கிறான், உலகமா பிறக்கிறான், ஆப்ஜெக்டிவ் சயின்சஸா பிறக்கிறான், எல்லாம் எம்பெட்டட், எல்லாம் பாஸ்ட், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அடிப்படைகளை யாரும் இது நாள் வரைக்கும் சால்வே பண்ணலை. ஃபஸ்ட்டு வண்டியை தூக்கி ட்ராக்கில் நிற்க வைக்கணும்ல, நான் யார், யார் வந்து கடவுளை தேடுறான், கடவுளை தேடுபவன் யார் ஃபஸ்ட்டு, கடவுள் கூட அப்புறம்,
கரெக்டா. கடவுள்னு யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது கூட அப்புறங்க. ஃபஸ்ட்டு என் ஆயார், நான் யார் தேடுபவன? நான் யார்? கை கால் உடம்பா ரத்தமா இல்லாட்டி இங்கே போயிட்டு இருக்க மூச்சு காத்தமா? அது கூட மொத்தமாக பிரஜையும் இல்லாமல் ஆழ்ந்தவர்களில் கிடக்கும் அப்படின்னு ரொம்ப அருகில் உள்ள திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வெளில போயிட்டோம் பாருங்க, நாமே கடவுள் உண்மையில். ஆனால் இந்த அந்நியப்படுத்துதல் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, சமுதாயத்திலையும் நடக்குது, நம்மளும் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அத்தனை பேரும் எப்படி வந்து அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் நல்லா உணர்ந்திருந்தார்னா உள்ள பந்தான்னு சொல்ல முடியும், வேற மாத்து ரூட்டு கூட இல்லையே. இங்க உங்களுக்கு உள்ளதான் போக வைக்கணும், உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்துக்கு தான் உங்களை திருப்பி திருப்பி தள்ளணும். அதனுடைய பிரம்மாண்ட தன்மையை, அதனுடைய உண்மையான தன்மைகள் எல்லாம் விவரிச்சு, இது ஜஸ்ட் வந்து நீயா வீடியோ பதிச்சிருக்க, நான்ல பதிச்சிருக்க, கற்பக்கோடி வருஷமா ஒரு செல் அமீபாலேருந்து ஆரம்பிச்ச இந்த விளையாட்டை இன்னைக்கு மனுஷனா ஆறாவது அறிவு கொடுத்து உனக்குள்ளேயும் அப்சர்வ் பண்ணலாம், உலகத்திலையும் நீ மூணுக்கு போகலாம், வேற மார்ஸில் போய் இதை லேண்ட் ரோவரை இறக்கலாம், பிக்பேங்கை தேடிக்கிட்டு போகலாம், 14 பில்லியன் வருஷம் பின்னாடி போகலாம். எல்லா பாசிபிலிட்டியும் வந்து இந்த மனத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த இந்த மனமாக இருக்கிற இந்த மனிதனுக்கும் இதற்கு முன் தோன்றலாக இருந்த சிம்பான்சி மனித குரங்குக்கும் ஜீன்ஸில் வந்து 97% ஈக்குவல் தெரியுமா? 97% நம்மளும் மனித குரங்கும் ஒன்றுங்க. 3%ல வந்து குவாண்டம் ஷிஃப்ட் எங்கன்னா மனத்துல. இந்த மனம் கொடுக்கப்பட்டது எதற்குன்னா உன்னுடைய உண்மையான சுரூபம் என்ன, இந்த எண்ணங்களாக நினைத்து கொண்டிருக்கும் கார்த்திக் யார், எண்ணங்களுக்கு பின்னால் அடிப்படையாக இருக்கும் உணர்ச்சிகள் வந்து எங்கிருந்து வருது, நீங்க உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய யோசிப்பவன் எல்லாமுமே உள்ளதான் நடக்குது. அது ராத்திரி நடக்கலையே தூக்கத்துல, இங்கேயே நடக்கணும். தப்பு இதுவா அதுவா புரியுதா? இதுதானே அல்லல் படுத்துது, இதுதானே உலகத்தையும் பார்க்க வைக்குது. உலகத்தை பார்த்தோம் அங்கேயும் குழப்பம், புது நாள் புது சூரியோதயம் அப்படியே நாளங்களும் இது வயசு மாறிக்கிட்டே இருக்கு, வெளியிலையும் ஒரு மாறிக்கிட்டு இருக்கு, இங்க உடம்பு மாறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டெஃபினட்டு ஒரு நாள் வந்து இந்த சரீரம் இருக்காதுன்றது மாத்திரம் மனதுக்கு தெரிந்த ஒரு ஆழமான பயம். என்ன வந்து எப்படி மனமா மாறுது இதெல்லாம் சயின்ஸ் தெரியாட்டி அவர் என்ன சொல்ல முடியும்? இதே ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் நடத்துற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே அதே ஒரு வழிமுறையை வச்சு நீ இப்படி பார்க்கணும், நீ இதை பார்க்கணும், ப்ராப்ளம் இருக்கும் சொல்யூஷன் இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தை நீ மற, சொல்யூஷன்றத நினை, அதை ப்ரொஜெக்ட் பண்ணு, விஷுவலைஸ் பண்ணு, அஃபர்ம் பண்ணு. அஃபர்ம் பண்ணுறவன் யாருப்பா அவனுக்கு? சி இங்கே வந்து பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு காயினோட ரெண்டு பக்கம் ஓகேங்களா? தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கோங்க, ஒரு செகண்ட் முன்னாடி தூங்கிட்டு இருக்கோங்க, அப்புறம் எழுந்துக்கும் போதே வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி மயமாக நம்ம எழுந்துக்கிறோம், எண்ண மயமாக எழுந்துக்கிறோம். இன்னைக்கு இந்த வேலை முடியுமா அப்படின்னு எழுந்துக்கிறோம் வச்சுங்க, முடியுமான்றது வந்து சந்தேகமே வந்து அதை பண்ணியே ஆகணும்ன்ற கம்பல்ஷன்ல கூட இருக்கு. கரெக்டா? எனக்கு இது வேணும் ஆனா நடக்குமா, எனக்கு தேவை நான் ஆசைப்படுறேன் நடக்குமா? ஸோ பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ எதை பற்றி உருவாகுது? ஒரு க்ஷணம் முன்னாடி இல்லையே, உலகமே இல்லையே, இது நடக்கணும்ன்றதே இல்லையே. ஏன்னா நான் இல்லைன்னா எதுவும் இல்லை. மொத்த பிரம்மாண்டமான ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லேருந்து நான் சொல்றேன், அத்தனையும் வந்து நான்ல தான் வந்து முடிவடையணும், நான்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. கரெக்டா? ஒரு விஞ்ஞானி, ஸ்பேஸ் விஞ்ஞானி, ஆகாச விஞ்ஞானி, அவருடைய ஒரு புத்தியினுடைய ஒரு குறிப்பான நாட்டம், ஒரு நம்பிக்கை தானே அங்க வந்து 14 பில்லியன் வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எப்படி வெடிச்சது, அதை வச்சுதான் இன்னைக்கு $10 பில்லியன் செலவழிச்சு சர்ன்ல வந்து பிரான்சிஸ் பார்டர்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரோட்டான் துகள்களை எதிர்க்க எதிர்க்க இடிக்கிறச்சு. அந்த சமயத்துல இந்த காட்ஸ் பார்ட்டிகள் எப்படி உருவாச்சு,
டார்க் எனர்ஜினா என்ன, டார்க் மேட்டர்னா என்ன, இப்படிலாம் அவங்கள கண்டுபிடிக்க வைக்கிறது கூட அந்த தாட் ப்ராசஸ் தானே. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபீலிங் ப்ராசஸ் தானே. இந்த ஃபீலிங் அவர் எல்லாமே இறந்துருப்பார் இந்த பாடிக்கு முன்னாடி, புரியுதா? இல்லாமல் வராது. எல்லாத்தையும் செய்வது மனம், அது ஒரு பெரிய மாயாசக்தி. அதை கடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் வேணும், ரொம்ப சாக்ரிஃபைஸ் வேணும். உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளதான், புரியுதா? வெளியிலேயே கிடையாது. இங்க யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணது கிடையாது. இப்ப சொல்லி கொடுத்துருக்கிறவங்க யாரும் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் புத்திக்கும் மனத்துக்கும் சக்திகள் இருக்கு. உங்களுடைய உங்களுடைய அந்த சக்தியை வந்து நான் வந்து இந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன்னா இதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கார்த்திக்கு வேற விதமா, புரியுதுங்களா? கார்த்திக் நிஜமாவே குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காரு. நான் தைரியமானவன், நான் பயமற்றவன், நான் வெல்லக்கூடியவன் அப்படின்னு வேற ஒரு சஜஷன், புரியுதுங்களா? ரெண்டும் மனதான் கொடுக்குது. அப்படி பண்ணியிருந்தாருன்னா இவர் எதுக்கு இதை வந்து குக்கம் சொல்லிட்டு இருக்கணும், புரியுதுங்களா? அவர் உணர்ந்து இருந்தாருன்னா கடவுள் தன்மை இதுதான்னா அதெல்லாம் போட்டு உடைக்கணும். கடவுள் தன்மை உள்கடந்த தன்மை, அது உள்ளது பொய். கம்ப்ளீட் சைக்காலஜி இஸ் இல்யூஷன். அதனால கட்டப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். நம்ம கண்ணுல களங்கம் விலகிச்சுன்னா, அந்த கசடுகள் விலகிச்சுன்னா, அந்த மயக்கங்கள் விலகிச்சுன்னா வேற ஒரு பார்வை வரும். அது விசார பார்வை ஒண்ணுத்தினாலதான் முடியும். ரமண மகரிஷி ஒரு ஒரு உபதேச உதயம்ல சொல்றாரு, மனத்தின் உருவை மறவாது உசாவ, மறவாது. ஏன்னா நினைப்பும் மறப்பும் தான் மனமே. அப்படின்னா என்ன, மனத்தை கடந்த பார்வையை வைக்கணும்ன்றார். ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய போறது என்ன, மனத்தை பத்தி, சரிங்களா? அது என்ன ஃபார்ம் பாது அப்படின்ட்டு ஒரு ஒரு பேட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு ஒரு உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் போது அதை பார்க்க சொல்றாரு அவரு. அதால வந்து ஏதோ ஒரு எரிச்சல், அந்த எரிச்சல் உணர்ச்சினால தாட்ஸ் பொங்கி பொங்கி வருது, புரியுதுங்களா? ஏன்னா வந்து நான் வந்து அதை தள்ளிட்டு இருக்குன்னு தெரியல யாருக்கும். நான் வந்து கிளியரா வந்து இதை இன்னைக்கு எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். எல்லா நான் உணர்ச்சிகளும் எல்லா மனத்தினோட எண்ணங்களும் எல்லாமுமே டைம் பவுண்ட். உங்ககிட்ட வந்து ஒரு புயல் மாதிரி வீசிட்டு போயிடணும், பொறுமா. அது சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், நியூட்ரலா கூட இருக்கட்டும், மொத்தத்துல நீங்க ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் ஆஃப் மைண்டுக்குள்ளேயே இருக்கணும். அதை விட்டு நீங்க வெளில வரக்கூடாது. அதுதான் இங்க அடப்பா இருக்கு இந்த பிரபஞ்சமா. ஸ்பேஸ் டைம்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த மயக்கம், சரிங்களா? சோ இந்த அந்நியப்படுத்தும் தன்மையை நுண்டிட்டுல பார்ப்போம், சரிங்களா? ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேர் ரிஜினா. ஓகே, ஐயாவோட பயிற்சி தேவ் சார் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் நான் கொஞ்சம் பயிற்சி கேட்டிருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா, நிறையா பயிற்சிகள் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். ஸோ அந்த பயிற்சியும் ஒரு குறிய காலத்தில் செஞ்சுருக்கேன். சில மாற்றங்கள் ஆனால் ரொம்ப மாயாதனமான விஷயத்தில் இருக்குது. இப்போ அந்த தியானம் செய்ய சொல்கிறாங்க. ஸோ தியானம் செய்யும் போது மாய விஷயங்கள் வந்து தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். ஸோ அப்போ நேரடியாக மனக்கண்ணால் பார்க்குற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மனம் வந்து ரொம்ப குழப்பம் நிலை, பயநிலை, ஏன் இருக்கிறேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்னோட என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எதுவும் எனக்கு பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, எதையும் செய்யறதுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு ஏனோ தானோ மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதுதான் வந்து வெளியில் நடந்துட்டுருக்கிற இதுக்கு. அதாவது நம்ம ஒன்றுமே தெரியாமல் கூட இக்னோரண்டாக கூட இருந்துடலாம். பணத்தாசை பிடிச்சு கூட நீங்கள் அலையலாங்க, போருமா. அறிவு மட்டாக இருந்து எனக்கு பணம் தான் வாழ்க்கை, இல்லாட்டி உறவு தான் வாழ்க்கை, சுகபோகங்கள் தான் வாழ்க்கை, அது கூட பெட்டர். ஆனால் இங்கே வந்து ஒரு இல்யூசரியா ஒரு நடுவில் வந்து இதுதான் ஆன்மீகம்ன்ற மாதிரி உங்களை வந்து அந்த சைடும் சொல்லி கொடுக்கல, புரியுதுங்களா? லௌகீகத்தையும் உங்களை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுடைய மெட்டீரியலிஸ்ட் வாழ்க்கை இருந்தது இல்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பிளாட்ஃபார்ம்கிட்ட. இது ஒரு தனி அமைப்பா வந்து வேக்கிங் ஸ்டேட்ல மட்டும் எப்படிங்க ஒரு ஆன்மீகம் இருக்க முடியும்? வெறும் விழிப்பு நிலை. விழிப்பு நிலை நம்ம 18 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கலாம் நம்மளுடைய உடம்பு கூரை பொறுத்து, கரெக்டா?
இல்லாட்டி 16 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கலாம், 8 மணி நேரம் தூங்கலாம், 4 மணி நேரம் தூங்கலாம், 2 மணி நேரம் தூங்கலாம், தூக்கம் வராம அல்லாடலாம். எல்லாமுமே மனம், மூன்று நிலைகளும் மனம். அந்த மூன்று நிலைகள்ல இந்த மூன்று நிலைகளுமே இதுல இருந்து வருது. மூன்று நிலைகளும் மனம்னா என்ன அர்த்தம்? மனம் இதுல இருந்து வருது, கரெக்டா? இந்த மனிதனாக இருப்பவனே மனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவனை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மனம் எங்கிருந்து வருகின்றது அப்படின்றதுதான் இங்க சப்ஜெக்ட் மேட்டர். அதை வந்து இவங்க அழகா சொல்லிட்டாங்க. நம்மளுடைய சம்பிரதாயமான ஆன்மீகம் வந்து அற்புதமா சொல்லிட்டாங்க. என்ன? உள்ளை கட. இதை விட என்ன வேணும்? ஒரே ஒரு மந்திரம் அதுதான். உள்ள என்ன? மனம். அது இல்லை, நீ கடை, நீ ஃபர்ஸ்ட் கடை. எல்லாரும் சொல்றதே அதுதான். உணர்ந்த மகான்களுடைய நேரம் இது. இவங்க வந்து அந்த மனத்தை வந்து இன்னும் விழிப்பு நிலையில ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? எப்படி அமைப்பை வைக்க முடியும்? பயிற்சி கொடுக்குற அமைப்பை எப்படி வைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பயிலுபவன் யார்? பயிற்று விற்பவன் யார்? பயிற்று விற்பவனான தன்னை அவர் புரிஞ்சிருந்தார்னா, உணர்ந்திருந்தார்னா சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. இங்க உள்ள கடை தாங்க அது. உள்ள கடந்த பிறகு இருக்கிற பொருளாவே அவர் இருப்பாரு. அதை ஒண்ணுத்தை தான் அவர் சொல்ல முடியும். அதுக்கு மேல அது பேசக்கூட விடாது அவரை, புரியுதுங்களா? ஆனா இங்க எல்லாம் வந்து எப்படி வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சு ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் எடுக்கிறாங்களோ, எம்சிஏ, பலவிதமான டாக்டரேட் பட்டங்கள் கொடுத்துக்கிட்டு, பலவிதமான விஞ்ஞானிகள், பலவிதமான ப்ரொஃபஷனல்ஸ், டெக்னாலஜிஸ், எல்லாத்துக்கும் எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி வந்து விழிப்பு நிலையில எழுந்த பிறகு பயிற்றுவிப்பவன் யாருன்னு தெரியாத ஒருத்தர் இதே மனத்தையே ஒரு படிப்பு மாதிரி ஆக்கி நீங்களே ஏற்கனவே மறந்து கிடக்கும். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் உள்ள இருக்கு, கரெக்டா? நம்மளுக்கு மயங்கி கிடக்கும். நம்மள யாருன்னு தெரியாம நம்ம அதுக்கு ஆட்பட்டு இறையா இருக்கோம். அதுல இவங்க புது புது வீடியோ வந்து உள்ள புகுத்துறாங்க, புரியுதுங்களா? ஆக்சுவலா இதுக்கு போன புத்தி வந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இத வந்து கிளியரா சாஸ்திரங்கள சொல்லி இருக்கு. தன்னை உணராதவன் சொல்ல ஆரம்பிச்சான்னா என்ன பண்ணுவானா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவை செட் பண்ணா அது இன்னும் ஒரு 50-100 பிறவியாவது கேரண்டியா கொடுக்குமா இதே பூமியில, புரியுதுங்களா? அதை வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்ல வாழ்ந்து வருவீங்க, புரியுதா? ஆமா, அவர் கிராண்ட் பண்றதே இதுதான் பண்ணுவார். ஏன்னா அவர் உணரல. உணராதவன் வந்து பேசினா அங்க பிரச்சனை. அவர் வந்து எதையாவது கொடுத்தாகணும்னு அவர் நினைக்கிறாரு. கொடுப்பவனா வேற நினைக்கிறாரு, தான் வந்து எடுக்கிறவனா நினைக்கிறாரு, உங்களை திருத்தறவனா நினைக்கிறாரு, வாழறவனா நினைக்கிறாரு. வாழறவனே இல்லாத இடத்துல எப்படி வாழறவன் வருவான்? பயிற்றுவிப்பவன் எப்படி வருவான்? பொறுமா. ஆன்ம ஞானம்ன்றது என்ன? ஒண்ணுதான்பா இருக்கு. அதுல மூன்று நிலைகள்லாம் கிடையவே கிடையாது. மனிதனும் கிடையாது, உலகமும் கிடையாது. இருக்கு. எதுக்கு இருக்கு? அவைகள் அறியாமையினால் அவைகள் அப்படியே இருக்கு. அதாவது அந்தந்த லெவல்ல விட்ட இடத்துல இருக்கு. ரெண்டு ட்வின்ஸா பிறந்த குழந்தை எங்கேயோ வழி தப்பி போய் ஒரு குழந்தைக்கு படிப்பே கிடைக்கல. ஆனா அவங்க யதார்த்தமா பிறந்த ஃபேமிலி அற்புதமான எல்லாம் ஸ்காலர்ஸ். இந்த பையன் மொத்தம் பெரிய கலெக்டரா இருக்கான். அவன் வந்து ஒரு லேபரரா அவனை ஒரு 20 வயசுக்கு கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி வழி தவறி வந்தவர்கள் இதுக்கு வந்து எல்லா போர்சஸுமே அதுக்கு ஒர்க் பண்றது, புரியுதுங்களா? நம்மளுக்கும் மறைப்பு இருக்கு. நம்மளும் நம்புறோம், நம்மளும் இன்னொன்னும் எதிர்பார்க்கிறோம். நம்ம ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணணும். நான் என்ன பார்க்கணும்? அங்கே இல்லை என்னுடைய விலாசம். என்னுடைய விலாசம் என்னுடைய எண்ணத்தில் இருக்கு. எண்ணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சியில் இருக்கு. உணர்ச்சி எங்கேருந்து வருது? யாரோட உணர்ச்சி? புரியுதுங்களா? பார்க்க 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 என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக எல்லாம் பொய்கள் பொய்கள் விழ ஆரம்பிச்சிடும். இதுக்குதான் நம்ம மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மணிக்கவாசகர் என்ன சொல்றார்? பொய்யாயினவெல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி நின்ற மெய்ச்சுடரே. எந்த ஞானமும் இல்லாதேன் இன்பப் பெருமானே, இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. நல்லறிவு என்ன? உணர்ந்தவனுடைய சந்நிதி, உணர்ந்தவர்களுடைய சந்நிதி. எங்கேயாவது நீங்க விஷயேட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா நார்த்துக்கு போறதுக்கு பதிலா
சவுத்துக்கு அஞ்சு போடுவார். நீங்க 10 மைல் போனா என்ன, 10,000 மைல் போனா என்ன, யூ ஆர் அவே கம்ப்ளீட்லி, கரெக்டா? மைண்ட் அப்படி திருப்பினா போறோம், ஒரு சஜஷன்ல திருப்பினா போறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே கூட வந்து சீக்கிரமே இந்த பிரம்மஞான இதுல வந்து ஐக்கியமாயிடணும். பிராமின்ஸ்ல பாத்தீங்கன்னா 7-8 வயசுக்குலாம் போனால் போட்டுருவாங்க, பிரம்மோபதேசம்னு சொல்லுவாங்க, புரியுமா? குருகுலத்தை கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா இட் இஸ் ரியல் லிவிங், ஆத்தன்டிக் லிவிங். அது வந்து புஸ்தகத்துல கத்துக்கிறது கிடையாது, தன்னையே பார்த்து 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 ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் பார்த்து. அந்த உணர்ச்சி படிப்பு வந்து அப்பேற்பட்ட படிப்பு. ஏன்னா பிரபஞ்சம் வந்து உணர்ச்சி மயமா தான் இருக்கு, எப்பவுமே இருக்கு, சீஸ்லெஸ்ஸா இருக்கு. என்னைக்கு வந்து பிக் பேங் வந்ததோ அது என்னவோ அதுக்கு முன்னாடியிலிருந்தே அது இருக்கு. ஏன்னா அது உணர்வு மயம். ஆழ்ந்த பரம்பொருள்ன்றது உணர்வு, உணர்வு வெளி, பெரிய உணர்வு. அதுக்கு வந்து ஒரு அந்நியமான ஒரு பொருள் அதுக்கு அந்நியமா இல்லை, அதை காமிக்கிறது, புரியுதுங்களா? நம்மளோட தாட் ஆக்சுவலா காமிச்சுட்டு இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றோம், தாட்டுக்கு பின்னாடி நம்ம உடம்ப நினைச்சுக்கிறோம், திங்கரா நம்ம உடம்ப நினைச்சுக்கிறோம், புரியுதுங்களா? டூயர் ஆக்கிக்கிறோம், தேடுபவனா கூட இருக்கக்கூடாதுங்க, ஒருவா அவ்வளவு சகஜத்தன்மை. என்ன தூக்கத்துல ஓத்தணுமே இல்லை, கரெக்டா? அதுவும் ஒரு நிலை. ஆனா அந்த நிலை கோடு போட்டா மாதிரி கனவு நனவு ரெண்டு நிலையும் பிரிச்சு பிரபஞ்சத்தையே பொய் தன்மையை காமிக்குது. அப்ப தீரத்தனம் தானே வேணும். எண்ணம் வரும்போது கூட வாப்பா நீ நான் இல்லை, கரெக்டா? உணர்ச்சி வந்தா கூட சந்தேகமா இரு, இருந்துக்கோ. எவ்வளவு நேரம் உன்னோட டென்யூர், அடுத்த அடுத்த உணர்ச்சி வரதுக்குள்ள நீ போய் ஆகணும், கரெக்டா? மார்ச்சான் போயிட்டே இருக்க இல்லையா, பாசிங் பரேட் போயிட்டே இருக்க. சோ எவ்ரிதிங் இஸ் இன் ஃபிளக்ஸ் அண்ட் தட் ஃபிளக்ஸ் இஸ் நாட் மீ. அதனாலதான் பெரிய மகான்கள்லாம் அற்புதமா சொல்லிட்டு போயிட்டாங்க. பகவான் என்ன சொல்றாரு, ரமண மகரிஷி, அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க, மருளுனா என்னை ஈர்த்துது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, நீங்களும் 3 பேரும் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன இதுல எங்குமே இல்ல, என்னவோ பண்றேன், ஆஹ் திருப்தி இல்ல, இதுல இல்ல. ஆனா அதுக்கு வந்துட்டீங்கல்ல, இதுல எல்லாம் இல்ல. அத வந்து அந்த இதுல வந்து அவர் சொல்றாரு, அந்த அஷ்டகத்துல சொல்றாரு, அருணாச்சல அஷ்டகத்துல பகவான் ரமண மகரிஷி சொல்றாரு, அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க. அதாவது என்ன பண்ணிச்சான், ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் இன்டலெக்ட சைலன்ஸ் பண்ணிச்சான், ஏ கமனுங்கட அப்படின்னு தூக்கிச்சான், புரியுதுங்களா? மருளுறுத்து அதை சைலன்ஸ் பண்ணி அருகினில் இருக்க, அருகுறும் சமயம் போய் பாக்குறேன். எங்க போய் பாக்குறாரு, உள்ளுக்குள்ள போய் பாக்குறாரு. அருகுறும் சமயம் அச்சலமா கண்டே ஸ்டில்னஸா பார்த்தேன். ஆழ்ந்து பிறக்க என்ன, உடம்பு புரளலாம், பிரஜைக்கு எங்க புரளுது அப்படின்னா என்ன, உடம்பா புரள்ற, புரள வைக்கிற மனத்தை எண்ணத்தை அந்த டிஸ்கம்ஃபர்டான உடம்பு உணர்ச்சிய யாருக்குன்னு அந்த இடத்துல கூட பார்க்க வைக்கிறாரு. பார்த்தா ஒத்தனும் இல்லையாப்பா, பெரிய பூஷ்ணிகாவை கோட்டை விட்டு உட்காந்துருக்கோம், நம்ம மாத்திரம் கோட்டை விடல, பிரபஞ்சத்தையே கோட்டை விட வச்சு வெள்ளியும் தள்ளிட்டாங்க. அப்புறம் இந்த இது பேரெல்லாம் விழிப்பு நிலை ஆன்மீகம்மா. ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைம்மா. எங்க போனீங்கன்னாலும் சொல்றேன், நீங்க தான் யூனிவர்சிட்டி, உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களோட கரெக்டா வந்து ஆன்ம பொருளோட உங்களை செட் பண்ண வைக்கணும், புரியுதா? ஒன்னு ஒன்னு வந்து உபதேசமா வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் வரணும், ஏன் எண்ணம் வரணும் அப்படின்னா எண்ணுபவன் யாரு, ஏன் எண்ணுபவனா இருக்கணும், நான் ஒரு மாடுக்கு யோசனையே இல்லையே. நம்மளை விட சக்தி பொருந்திய விலங்கு தான், வாழ்நாள் வேணா கம்மியா இருக்கலாம், 5 அறிவுக்குள்ள அந்த உணர்ச்சிக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கார் இல்லையா, அப்படின்னா என்ன, இங்க ஏதோ மாயா வித்தை நடக்குது, எதுலேருந்து நடக்குது, அதை அதை கவனிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நம்ம மனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நாட வேண்டியது சத்சங்கத்தை, ஒரு நிஜமான வந்து உணர்ந்த குருவை, புரியுதுங்களா? அவர் உணர்ந்திருக்கணும். ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா மாத்தும் போதே கேட்கணும்,
என்னங்க நான் இங்கிலீஷ் படிக்க கத்துக்கிட்டு இப்படிதாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா அதுக்கு போய் ஒரு கோர்ஸ் இருக்கு. நான் என்னுடைய பிளஸ் டூ பாஸ் பண்ணது இப்படித்தான். அது எப்படி மைண்டுக்கு பொருந்தும்? ஞான கல்விக்கு எப்படிங்க ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் அமர்த்த முடியும்? புரியுதா? சக்தி தான் தெரியுது, எல்லாரும் மனத்தோட தான் எழுந்துக்கிறாங்க, எல்லாரும் பாஷையை யூஸ் பண்றாங்க, எல்லாரும் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, தேவைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கிறாங்க, அதுக்கு போராடுறாங்க, வயலன்ஸ் இருக்கு, போட்டி பொறாம சங்கலமும் நிறைஞ்சுதான் இருக்கு, உணர்ச்சி மயமா இருக்கு. இதுல புதுசா எனக்கு வந்து என்னுடைய மைண்டுக்குள்ள என்ன மாறுதல் வந்துடும்? நானே யாரும் தெரியாம அதே செட்டப்புக்கு, புரியுதுங்களா, நான் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து முடியும்? எனக்கு வந்திருக்குது இவ்வளவுதாங்க சைஸ், எனக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபுட் தான் ரூம். 100 ஸ்கொயர் ஃபுட்டை நான் வந்து பெருக்கவே முடியாது. அவ்வளவுதான் விழிப்பு நிலை வாழ்க்கை. அந்த விழிப்பு நிலை வாழ்க்கையிலே நம்ம புத்தியையும் நம்ம மனத்தையும் கொண்டு போய் நம்ம ஆப்ஜெக்டிவா பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணி என்ன இது மருந்துக்கு வேணா அப்படி பண்ணிக்கலாம், 48 நாள் மருந்து சாப்பிடலாம், உடம்பு சரியில்லைன்னா இது மனசு சம்மந்தப்பட்டதாச்சு. இப்பவே அந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே, சார் உங்க மனத்தை கொஞ்சம் எனக்கு காமிங்களேன் அப்படின்னு அவரே கேட்கலாமே. உங்க மனத்தை காமிங்கோ, அது அடங்கின மனதா என்ன மனது? மனதுன்னா என்ன? கரெக்டா? எண்ணங்கள்லாம் என்ன? ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் ஏங்க நான் பிறக்கணும்? நான் இங்க வந்து ஜெயிக்கிறது அப்புறம் விட்டுருங்க, எனக்கு நான் அதுக்கு வரல அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து ஆரிஜின் கேள்விகளை ஓயாம கேட்கிறோமோ அந்த தவிப்புக்கு நீங்க வந்துட்டீங்க. புரியுதுங்களா? அந்த தவிப்புக்கு நீங்க வந்துட்டீங்க, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனால எந்த பாயிண்ட்லயும் வந்து நிறுத்தி எனக்கு வந்து இந்த இடம் புரியல, இதனுடைய சயின்ஸ் என்ன, அதனோட சயின்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் உடச்சு கேளுங்க. சரிங்களா? இறங்கலாமா நம்ம இப்போ? ஓகே. வந்து இங்க தலைப்பு வந்து கொடுத்திருக்கேன், நான் பாவ. நான் பாவ தமிழ்ல வந்து பாவக்கும் ஒரே அர்த்தம் தான், பாவக்கும் ஒரே சவுண்ட் தான், ப்ரொனன்சியேஷன் தான். ஆனா இது மூணாவது பா. ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் மீதி எல்லா லாங்குவேஜ்லயும் 4 லெட்டர் இருக்கு, அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நான் பாவ அகந்தை உணர்ச்சியை பிரித்து காட்டுதல், ஏன்னா இதுதான் மூலம், சகலமும் இதுதான். ரமண மகரிஷி வந்து பல செய்யுள்களில் கொடுத்துருக்கார் ஃபுல்லா வந்து, இது வந்து அப்சல்யூட் ராக் சயின்ஸ், ராக் சயின்ஸ். ஏன்னா தூக்கம் வந்து சத்தியம், தூக்கம் நிலை சத்தியம் தானே. நீங்க சுகம் அனுபவிக்கிறது மனத்தினோட டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? இருப்பே இல்லை, இல்லைன்றது எப்பேற்பட்ட சுகமயமா இருக்கு. எது எது இல்லைங்க, எது எதுவா நம்ம விழிக்கிறோம், எதனால வாழ்பவனாகவே நாம் இங்கு விழிப்பு நிலைக்கு வருகிறோம்? என்றைக்கோ ஒரு நாள் தாயின் வயிற்றில் எப்படி கருவாய் உருவானோம் தெரியணுமா இல்லையா? மெடிக்கல் சயின்ஸ் சொல்லணுமா இல்லையா? அம்மாவுடைய கருமுட்டை நிலையிலிருந்து வந்தேனா, ரெண்டுத்தனோட கலப்புல இருந்து வரேன், சரி அங்கேயே செல் ஃபார்மேஷன் வந்தது. அந்த செல்லுக்கு, ஒரு செல்லுக்கு கம்ப்ளீட் ஐயினோட ஐடென்டிபிகேஷன்ல இருந்து ஐ இன்டலெக்ட் மைண்ட் அப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு சேர வந்து அங்க மெசேஜஸா எப்படி வந்து ஸ்பார்க் வந்து இக்னைட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் த மூமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன், ஏதோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இல்லை, இது ஒரு க்ஷணம் தானே. எங்கேருந்து வருது? அது கூட வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த மதர் கெட்டிங் கன்சீவ்ட், புரியுதா? வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் விச் கன்சீவ்ஸ் தட், வேர் ஃப்ரம் த லைட்
கோஸ் இன் டு த செல். கரெக்டா? கரெக்டா இல்லையா? லௌகீகத்துக்கும் இதுதானே கரெக்டா? இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? எங்கேருந்து பா லைட் வருது? பதினாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இந்த அண்டமே வெடித்து சிதறி பிக்பேங்லேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியம் அற்புதமா பண்றாங்க. யார் பண்றது? மனங்கள். இதே செல்களால் கட்டப்பட்ட மனித தேகத்தை கொண்டு, ஆறாவது அறிவை கொண்டு, அவருக்கு அந்த ஆறாவது அறிவா இருக்கிற அந்த மனித தேகம் கிடைச்சு, அந்த மனித தேகத்துக்குள்ள அந்த நியூரான்ஸ் கூட செல்லு தானே, கண்ணுக்கு வந்து பார்க்கும் திறனா செல்லு இருக்கு. கரெக்டா? ஒளியை பார்க்கும் திறனா, காட்சிகளை பார்க்கும் திறனா இருக்கு. காது தரந்தே கிடக்கு, சத்தத்தை கிரகிக்கும் திறனா இருக்கு. பட் எல்லாமே வந்து ஸ்தூலத்துல செல்லுல இருந்து தான் ஆரம்பிக்குது. மனிதன் நம்ம உயிரை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ்வினங்கள்லாம் எங்கிருந்து வருது? செல், மரபணு. கரெக்டா? அட்டாமிக்ஸ், சப்அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அது. கரெக்டா? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அது, செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அது. செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் பாப்புலேஷனல் ஸ்ட்ரக்சர். மூணு ஸ்ட்ரக்சர்ல வருது. மொத்தம் 10 ஐட்டம் இன்வால்வ்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம். கரெக்டா? கரெக்டா? முதல்ல ஆட்டம். Thank you.